மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே நாம் இருக்கிறோம் அதிகாரம் பத்தாம் வசனம் படிங்க படிங்கரோடமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா நான் சொன்ன அவருக்கு கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அதெல்லாம் நம்ம இல்லை எப்படி அவர் அது அதோடைய அர்த்தம் நான் என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னைக்கு அதெல்லாம் நம்ம போற போறது இல்லை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவன் அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு சிலுவையிலே நொறுக்கப்படும் போது நசுக்கப்படும் போது உடைக்கப்படும் போது நொறுக்க சுத்தமாக இருந்தால் நான் சொன்னேன் எப்படி நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் எப்படி நம்ம சச்ச சக்கன்னு நம்ம நல்லா நசுக்குவோம் இல்லை நசுக்குவோம்ல நசுக்குன்னா ஒரு துண்டு இருக்கிற இஞ்சி செதஞ்சு போயிடும் இல்லையா அது செதஞ்சு போகிற வரைக்கும் நம்ம நசுக்கிறோம் அப்போ அந்த வார்த்தை நொறுக்கன்றது அப்படி நசுக்கி செதைந்து போகிறத குறிக்குதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அப்போது இப்படிப்பட்ட ஒரு காரியம் அங்கே நட நடைபெறுகிறது அவர் சிலுவையை சுமந்துட்டு வராரு அவருடைய சரீரம் இருக்குது அவருடைய தோல் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது நான் சொன்னேன் ஆயிரம் ரிப்பன் தொங்குற மாதிரி அவருடைய சரீரத்திலேருந்து அந்த எலும்பு கூடலேருந்து அப்படியே அந்த சதை அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது ஒரே ஒரு மாம்ச பெண்டம் போல இருக்குது பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதவராக அழகே இல்லாதவராக இருக்கிறது அவருடைய தோற்றம் அப்படியே இரத்த கலரில் இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய குமாரன் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது மனுஷர்கள் தாடிய பிடுங்கிறத பிதாவாகிய தேவன் பார்க்கல அவங்க காரி துப்புனதை பார்க்கல அவங்க அடிக்கிறத பார்க்கல அவர் பார்த்ததெல்லாம் வேற ஒரு காட்சியை பார்த்தாருன்னு போன வாரத்தில் நான் சொல்ல சொல்லி நிறுத்தினேன் என்ன காட்சியை பிதாவாகிய தேவன் கண்டார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் எதை பார்த்தார் அதாவது அவர் பார்க்க அதாவது நொறுக்க சித்தமாக இருந்தாருன்னா அவர் நொறுக்க பிரியப்பட்டார் எதை பார்க்க பிரியப்பட்டார் ஏதோ ஒரு காட்சியை பிதாவாகிய தேவன் கண்டார் இல்லையா அதை பார்க்க தான் அவர் பிரியப்படுறார் அது என்ன என்று தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் அதாவது எகோவா தேவன் எதை கண்டார் சிலுவையிலே நடந்த சம்பவத்தின் அந்த நேரத்தில் எதை எந்த காட்சி அவர் கண்டார் அவர் நம்மளோ அவர் ஏசு நொறுக்கப்படும் போது நொறுக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் கட்டி எழுப்புகிறதை அவர் கண்டார் புரியுதா நம்ம வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது நொறுங்கி இருந்தது நசுக்கப்பட்டிருந்தது பிசாஸ் அவனு அவன் வந்து நம்மள தலையை அப்படியே நசுக்கிக்கிட்டு இருந்தான் அவமானப்படுத்திகிட்டு இருந்தான் நொறுக்கிக்கிட்டு இருந்தான் நம்மளை சிதைச்சிக்கிட்டு இருந்தான் சிதைந்து போய் இருந்தோம் சிதைந்து போய் கடந்தோம் நம்மெல்லாம் வாழ்வோமா நல்லா இருப்போமா தலை நிமிர்ந்து இருப்போமா நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குமா நமக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நம்மெல்லாம் ஒன்றும் நல்லவங்க இல்லை அதுதான் அடிக்கடி நான் பாட்டும் போது சொன்னேன் நம்ம ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டு நம்ம அக்கிரமக்காரன் துரோகிகளாக இருந்தோம் பாருங்க நம்மளே நம்மளெல்லாம் வாழ வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா கிடையவே கிடையாது நசுக்கி போன நெஞ்சு இஞ்சிய திருப்பிய நசுக்காதபடிக்கு ஒரே பீசா கொண்டு வர முடியாது வாய்ப்பே கிடையாது நம்ம நசுங்கி நம்ம ஆயிரக்கணக்கான துண்டுகளாக உடைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தது ஆனால் இயேசு அன்றைக்கு நொறுக்கப்படும் போது பிதாவாகிய தேவன் உலகத்திலே இருக்கும் எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கை நசுக்கப்பட்டிருந்த வாழ்க்கை உடைக்கப்பட்டிருந்த வாழ்க்கையெல்லாம் கட்டி எழுப்பப்படுகிறதை அவர் கண்டார் அதனால அவர் பிரியப்பட்டார் போன வரத சொன்ன அடுத்தது என்ன பார்த்தார் அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லும்போது வியாதிக்கு உட்படுத்தினார் என்று நான் சொன்னேன் ஏற்கனவே இன்னைக்கு நான் வியாதில இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இருக்கிற ஒட்டுமொத்த வியாதி இன்னைக்கு புதுசா இவங்க கண்டுபிடிக்கிறாங்க கொரோனா ஆனா அந்த கரோனா கூட அப்பவே அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிறது இனிமேல் புதுசாக வரப்போகுதுன்னு சொல்றாங்க அதுவும் சுமத்தப்பட்டுடுச்சு தான் என்ன வியாதி இந்த உலகத்தில் தலை விரித்து ஆடிக்கொண்டு இருந்தாலும் எனக்கு பயம் இல்லை எனக்கு கலக்கம் வியாதியை எல்லாம் சுமந்தவர் ஒருவர் இருக்கிறார் சுமந்து தீர்த்தவர் ஒருத்தர் இருக்கிறார் சுமந்து தீர்த்ததை தான் பிதாக்கிய தேவன் பார்த்தான் இது ரெண்டையும் போன வாரத்துல நம்ம பார்த்துட்டோம் இன்னைக்கு மூன்றா மூன்று காரியம் பார்த்துட்டோம் இல்லையா அடுத்தது என்னுடைய எதிர்காலத்தை பார்த்தார் என்று சொன்னேன் நம்மளுடைய எதிர்காலம் என்று சொல்லும்போது என்ன பார்த்தாரு இப்போது பாவிகளாக இருந்தோம் அக்கிரமத்தில் இருந்தோம் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம் தேவனற்றவர்களாக இருந்தோம் நம்பிக்கை இருந்தோம் நாம்லாம் வாழ்கிறதுக்கு நம்பிக்கையே கிடையாது ஆனால் இப்போ பிள்ளைகளாயிட்டோம் நம்ம பிதாவோடு இயேசுவோடு கூட உடன் சுதந்திரவாளி ஆயிட்டோம் இப்போ நம்ம இந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு பேதுரு யோவான் பே பவுல் போன்றவர்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் போய் சுசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாறிட்டாங்க போன வாரம் அதுதான் சொன்னேன் அப்போது நம்ம வாழ்க்கை நம்மளுடைய எதிர்காலம் இப்போ ஏதோ ஒரு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நன்மை உங்களையும் என்னையும் தேவன் இங்க வச்சிருக்கிறாரு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம் இங்க பிதாவாக தேவன் அதாவது இந்த காரியங்கள்லாம் எல்லாமே பத்தாம் வசனத்துல தான் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா அவருடைய அவரை பாடுகளை உட்படுத்தினார் நான் சொன்னேன் வியாதியெல்லாம் சுமந்து தீர்த்துட்டார் அவருடைய ஆத்மா தன்னை குறித்த குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு அதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சரை கண்டு நம்ம வந்து அவருடைய பிள்ளைகள் ஆயிருக்கும்படி அவர் கண்டார் ஒரு சந்ததி ஏற்பட்டது இதுவரைக்கும் ஒரே பேரான குமாரன் இப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு சந்ததியை பார்க்குறார் புரியுதுங்களா சந்ததியை அவர் கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையால் வாய்க்கும் இன்னைக்கு குறிப்பா அந்த வார்த்தை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது குற்ற நிவாரண பலி அதாவது நிறைய விதமான பலிகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு ஏற்பாட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய தகன பலி பாவ நிவாரண பலி போஜன பலி என்னென்னமோ பலிகள்லாம் இருக்கு அதாவது எல்லாத்துக்கும் தடிக்கு விழுந்த பலி ஏன்னா அவங்க எப்பொழுதுமே பயத்திலே இருந்தாங்க இந்த அந்த தேவன் பிதாவாகிய தேவன் பரிசுத்தாவின் வழியாக ஏசையா தீர்க்கதரிசி அவர் எழுதும்போது மற்ற பலிகளை குறித்து எழுதல இங்க குறிப்பா திட்டவட்டமா ஒரு பலியை குறிப்பிட்டு எழுதுறார் அது என்ன குற்ற நிவாரண பலி புரியுதுங்களா அது என்னது குற்ற நிவாரணம் அப்போது குற்ற நிவாரண பலின்னா அது என்ன அது வந்து ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு பலி அது என்னென்னா எனக்கு யாராவது ஒருத்தவங்க குற்றம் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ஒரு நஷ்டம் வருது இல்லையா உதாரணத்துக்கு நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன் காரை வந்து ஒருத்தன் இடிச்சிட்டானா இடிச்சுட்டு சாரி சார் நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப ஈஸியான வார்த்தை என்னென்னா சாரி சாரி சார் சாரி சார் சாரி மேடம் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கு நஷ்டம் யார் கட்ட போகிறேன் நான் சர்வீஸ் ஸ்டேஷன் கூடும் போது அதில் இருபத்தஞ்சாயிரம் ஆகும் இருபதாயிரம் ஆகும் அதை கட்ட வேண்டியது என் தலை மேலே கட்டிட்டவன் அவன் ஒரே வார்த்தை சாரியை சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான் போயிடுறான் அப்போ அவன் செய்த தவறுக்கு குற்றத்துக்கு அவன் எந்த பரிகாரமும் செலுத்தலை எந்த ஒரு அந்த நஷ்ட ஈடு அவன் கட்டாமல் போறான் இல்லையா அது வந்து பிரயோஜனம் கிடையாது தேவன் சொல்றாரு இந்த குற்ற நிவாரண பலி எப்படின்னா இந்த பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட எல்லா நஷ்டத்தையும் ஈடு அளவுக்கு ஒரு பலி புரியுதுங்களா பாவத்தின் விளைவாக பயங்கர நஷ்டம் உண்டாயிடுச்சு ரொம்ப ரொம்ப நஷ்டம் என்ன நஷ்டம் எனக்கும் தேவனுக்கும் இருக்க உறவு உடஞ்சு போச்சு தேவனோடு இனி நான் பேச முடியாது பார்க்க முடியாது உறவாட முடியாது பாவம் என்ற மிகப்பெரிய ஒரு ஒரு மலமாரி ஒரு காரியம் எனக்கும் தேவனுக்கு இடையில வந்து நின்றுச்சு அது ஒரு பெரிய நஷ்டம் எனக்கு வேற என்ன நஷ்டம் எனக்கு அந்த பாவம் வந்ததுல இருந்து வேர்வைய சிந்திர எவ்வளவு உழைச்சாலும் நன்மை வர மாட்டேங்குது எவ்வளோ நான் கஷ்டப்பட்டாலும் நான் நன்மையை புசிக்க முடியல இவ்வளோ நாளா நன்மை எனக்கு சுற்றிலும் இருந்தது இப்போ சுற்றிலும் இருந்த நன்மை எல்லாம் பூமி கடையில் போயிடுச்சு பெரிய நஷ்டம் பயங்கர நஷ்டம் பாவத்துக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமானதை செய்ய முடிஞ்சுது ஆனால் இப்போ பாவத்துக்கு பிறகு இன்னொரு பெரிய நஷ்டம் என்னன்னா பிரியமானதை செய்யணும்னு நினச்சா கூட இந்த பாவம் எனக்குள்ள இருக்கிற பாவம் என்னை பா செய்ய விடாதபடிக்கு என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ ட்ரை பண்ணுறோம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொறுக்குப்பட்ட வழியாக வரும்போது அப்படியே நெருப்பிலலாம் நடக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவனுக்கு கடவுளுக்கு பிரியமா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்களால செய்ய முடியல அதனால தங்களை வருத்திக்கிறாங்க குத்திக்கிறாங்க உருள்றாங்க பெருள்றாங்க நம்ம கூட எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது ஆண்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ட்டு ட்ரை பண்ணா பார்த்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பயங்கர பெரிய நஷ்டம் எனக்கு தேவனுக்கு தேவனுடைய சித்தம் ஒண்ணு கூட செய்ய முடியல தேவனுக்கு பிரியமானது ஒண்ணு கூட என்னால் செய்ய முடியாத ஒரு நிலையில நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் பெரிய ஒரு நஷ்டம் அந்த மாதிரி நஷ்டத்தை யார் ஈடு கொடுக்க முடியும் யார் எனக்கு அதை ஈடு கொடுக்க முடியும் தேவனுக்கு விரோதமா வாழ்ந்த ட்ரை பண்ணி நல்லது செய்ய முடியல அப்படியே வாய் மூடிட்டு இருந்தேன்னா இல்லை சரிங்க நான் நிறைய ட்ரை பண்ணுங்க முடியல எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் போயிட்டோம் அக்கிரமக்காரரா துரோகிகளா அவருக்கு அவருக்கு விரோதமாக முரட்டாட்டம் உள்ளவர்களாக நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்ம கடந்தோம் தேவனை அவமானப்படுத்தினோம் கனவீனப்படுத்தினோம் அவரை கலகம் பண்ணினோம் அவர் பேரை கெடுத்து போட்டோம் அவருடைய சாயலை தரிச்சுக்கிட்டு இந்த பூமியில் நடக்கும்போது அவருடைய பேரை கெடுக்கிறதுக்குனே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஒரு இழப்பை யாராலையும் ஈடுகட்ட முடியல இது ஒரு பெரிய இழப்பு தேவனுக்கு இது பெரிய ஒரு இழப்பு தேவனுடைய மகிமை ஆதாம் ஏவால் மேலே அவங்களுக்கு சட்ட போட்டு இல்லை பாருங்க ஆனா அவர்களுடைய அவர்கள் மேல தேவனுடைய மகிமை மூடி இருந்தது அந்த மகிமையை நான் இழந்துட்டேன் அது எவ்வளவு பெரிய இழப்பு எவ்வளவு பெரிய இழப்பு பாருங்க அதோட மட்டுமா பிசாசோட கூட்டணி போட்டுக்கிட்டேன் தேவனுக்கு விரோதமா இருக்கிற அந்த பிசாசு தேவனை எதிர்த்தவனை நான் என்ன பண்ணிட்டேன் அவனுடைய பார்ட்டியில நான் சேர்ந்துக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்குது இல்லையா யார் யாரோட சேர்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம் கூட்டணி ரொம்ப முக்கியம் யாரோட நம்ம கூட்டு அமைக்கிறோமோ அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நீ நல்லது செய்யணும்னு நினச்சா கூட நீ போட்ட கூ கூட்டணி வந்து கெட்டது செய்யணும்னு நினச்சா நீ ஒன்றால் நல்லது செய்ய முடியாது அப்படி இருந்தது நம்மளுடைய கூட்டணி நான் பிசாஸோட அப்படியே ஒன்றிச்சிட்டேன் அப்படியே அவனோட இணைஞ்சிட்டேன் அவன் செய்கிறதெல்லாம் அவன் சொல்கிறதெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அவனுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருந்தேன் அவன் வந்து எனக்கு ஒரு டிக்டேட்டர் மாதிரி அவன் சொன்னால் நான் ஓடி போய் செய்தேன் என் அவங்கள் அவனுக்கு கீழ்பிடிந்துட்டு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான துரோகியாய் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆமே தேச துரோகிக்கு இன்னைக்கும் மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க இது தேவ துரோகம் பண்ணும் தேவனுக்கே துரோகம் பண்ணி கொண்டிருந்தோம் இந்த இந்த நஷ்டத்தை இந்த இழப்பை ஒரு மனுஷனாலும் ஈடுகட்ட முடியாது எந்த நியாயப்பிரமாணத்தினாலும் ஈடுகட்ட முடியாது எந்த பலினாலும் ஈடுகட்ட முடியல அதனால தான் தினம் தினம் தினந்தோறும் பலி செலுத்திக்கிட்டே இருந்தாங்க ஏன் நேற்று செலுத்துனியே ஏன்பா இன்னைக்கு இன்னொரு பலி கொண்டு வர இல்லைங்க இன்னைக்கு இன்னொரு பலி ஏன்னா பாவம் பண்ணிட்டேன் திருப்பியும் துரோகம் பண்ணிட்டேன் தேவனுக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டேன் இன்னொரு பலி இன்னொரு பலி நான் இன்னொரு பிரசங்கத்தில் சொன்னேன் சாலமோன் அவர் தேவாலயத்தை கட்டும்போது லட்சக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டு அந்த தேசத்திலேயே தெருவே அப்படியே ரத்தம் ஓடுது ஓடுது அவ்வளோ பலிகள் ஆனா அத்தனை ஆடுடைய ரத்தமோ அத்தனை மாட்டுடைய ரத்தமோ என்னுடைய பாவத்தை இந்த நஷ்டத்தை நான் இழந்தத தேவன் இழந்தத ஈடு கட்டவே முடியல அப்போ ஒருத்தர் வர வேண்டியதா இருந்தது அவர்தான் தேவகுமாரன் பரிசுத்த பரிசுத்தர் அவர் சுத்த கண்ணன் அவர் பாவம் அவரிடத்துல இல்லை அவர் இறங்கி வந்து நம்மளுடைய இடத்தை எடுத்து அவர் சொல்றாரு இந்த நஷ்டத்தை ஈடு கட்டும் அளவுக்கு என்னுடைய ஜீவனையே நான் கொடுத்து அந்த நஷ்டத்தை நான் ஈடுகட்டுறேன் மேன் நஷ்டத்தை ஈடு கட்டுற அவர் இல்லாம வேற யாருமே இந்த நஷ்டத்தை ஈடுகட்டவே முடியாது அமேன் இங்க சொல்லப்பட்டிருக்குது பத்தாம் வாசனத்துல அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது ஆத்மான்னு சொல்லும்போது அவருடைய ஜீவனையே குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுத்தார் அவருடைய உயிரை அவருடைய ஜீவனை வேற எந்த ஜீவனும் இதுக்கு ஈடுகட்ட முடியாது நிறைய பேர் பாருங்க நிறைய பேர் சிலுவையில் செத்து இருக்கிறாங்க நிறைய பேருக்கு சிலுவையில தாண்டின பக்கத்துல பாருங்க ஏசு மறிக்கும் போதே ரெண்டு திருடனுங்க கூட செத்தாங்க அவங்க செத்ததுனால அஞ்சு பைசா பிரயோஜனம் இருந்ததா கிடையாது அதனால சிலுவையில் செத்தாரு அதனால அவர் வந்து என் பாவத்து சும்மா இல்ல 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 இவருடைய ஜீவன் வேற ஜீவன் வேற இந்த ஜீவன் எனக்கு என்ன பண்ணுது என்னுடைய பாவத்தை போக்கினது என்னுடைய பாவத்தின் விளைவாக ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு கட்டினது புரியுதுங்களா எல்லார் மாதிரி மரணம் இவருக்கு இல்லை மாதிரி ஒரு சாவி இருக்குல்ல எல்லாரும் செத்தாங்க இவரு அவர் செத்தது எனக்காக எனக்கு பதிலாக நான் பண்ண பாவத்துக்கு என்னுடைய பாவ வாழ்க்கைக்கு என்ன ஈடு கட்டணுமோ அதை ஈடு கட்டுகிற விதத்திலே அவர் மறைத்தார் தானே முழுக்க முழுக்க ஜீவனையே பலி கொடுத்தார் ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார் வார்த்தை ஒரு சொட்டு ரத்தம் கூட அவர்ல இல்ல ரத்தம் சிந்தி கடைசில என்ன வந்துதான் தண்ணி வந்துருச்சு தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் மத்திய இருபது இருபத்தெட்டு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்மெல்லாம் அடகு கடையில் இருக்கிற நகை மாதிரி இருந்தோம் அவ்வளோ சுலபமா வாங்க முடியாது பாருங்க அவங்க நீங்கள் நீங்க நகையை அடகு வச்சுட்டீங்கன்னு வைங்க தான் நீங்க கெஞ்சினாலும் தான் நீங்க உருண்டாலும் தான் நீங்க பிறண்டாலும் தான் நீங்க கெஞ்சினாலும் அழுதாலும் கூப்பாடு போட்டாலும் அவங்க கல்லு மாதிரி இருப்பாங்க என்ன சொல்லுவாங்க நகை இங்க தான் இருக்குதுமா நீ வட்டியும் முதலும் கொடுத்துட்டு தாராளமா எடுத்துட்டு போ ஆனா நீ காசு கொடுக்காம நகை கொஞ்சம் கூட நகராது அப்படிதான் நம்ம இருந்தோம் நம்ம ஒருத்தன் கையில பிடிப்பட்டிருந்தோம் அகப்பட்டிருந்தோம் நம்ம வந்து மீட்கப்பட வேண்டிய ஒரு நிலை நமக்கு இருந்தது நம்மளாலேயே தன்னா வெளியே வர முடியல அடகு கடையில் இருக்கிற நகை தன்னா வெளியே வர முடியுமா முடியாது அது தன்னையே மீட்க முடியுமா முடியாது அது ஒரு செத்த ஒரு ஒரு அது ஜீவனற்ற ஒரு ஒரு பொருளாக இருக்கு அப்படிதான் நம்ம இருந்தோம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வேதம் சொல்லுது நீங்கள் மறுத்தவர்களாக இருந்தீர்கள் என்னால எனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில நான் கடந்த பாவத்துல கடந்த சாபத்தில் கடந்த மீட்க ஒருத்தர் வர வேண்டியதா இருந்தது என்னையே எனக்காக எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது எனக்கு உதவி செய்ய என்னால முடியல எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் வர வேண்டியதா இருந்தது அவர் சொல்றாரு அநேகரை மீட்கும்படியாக தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார் அமேன் அப்போ மீட்கிறதுனா என்ன அந்த காசு முதல் காசையும் கொடுக்கணும் வட்டி பணத்தையும் கொடுக்கணும் அதுக்கப்புறம்தான் மீட்பு அதுக்கு தான் வந்தார் தேவன் நொறுக்கப்படும் போது பிதாவாகிய தேவன் இதை தான் பார்த்தார் இயேசு நொறுக்கப்படும் போது ந நசுக்கப்படும் போது குற்ற நிவாரண பலியாக மனுஷன் இழந்து போன எல்லாவற்றையும் ஈடு கட்டும் பலியாக தேவன் இழந்தது நம்ம நிறைய நேரம் நம்ம நிறையா இழந்துட்டோம்னு நினைக்கிறோம் இல்லை இல்லை தேவன் நிறைய இழந்துட்டார் அவர் ரொம்ப மிஸ் பண்ணார் நம்ம சொல்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோங்க நிறையா தேவன் சொல்கிறாரு உன்னோட உறவாடுறத நான் மிஸ் பண்ணேன் நான் உன உண்டாக்குனதே என்னோடு நீ உறவு வச்சுக்கிறதுக்கு தான் ஆனா இந்த பாவம் நம்மளை ரெண்டு பேரையும் பிரிச்சுது இனி அந்த பாவம் என்னையும் ஒன்றையும் பிரிக்க கூடாது அதனால என் குமாரன் நசுக்கப்படுறத கூட நான் பொறுத்துக்குவேன் ஏன்னா அவர் நசுக்கப்பட்டார்னா அவர் நொறுக்கப்பட்டாருனா அது ஏற்ற குற்ற நிவாரண பலியாக நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னாகும் ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த குற்ற நிவாரண பலி எப்படி இருக்கணும்னு தேவன் சொல்றாரு பாருங்க மேலும் கர்த்தர் மோசியை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு புருஷனானாலும் ஸ்திரீ ஆனாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி அதை மீறி மீறது தான் இந்த குற்றம் புரியுதுங்களா மீறி மனிதர் செய்யும் பாவங்களை யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளி ஆனா இப்ப நம்ம எல்லாம் யாராவது பாவம் செய்யாதவங்க இருக்கிறோமா அப்ப எல்லாரும் என்ன குற்றவாளி அப்படிதானே இப்போ தேவன் இங்க கிட்ட சொல்றாரு அதாவது பழைய உடன்படிக்கை பழைய பழைய ஏற்பாடு முழுவதுமே நிழலாக இருக்குது அதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு வருவோம் இல்லையா அது நிழலா இருக்குது இது நிஜமா இருக்கு நிழல்ல ஆண்டவருக்கு சொல்றாரு நீ குற்றமா இருந்தினா நீ பாவம் செஞ்சினா நீ குற்றப்படுத்தினா நீ குற்றவாளியா இருந்தினா நீ செய்ய வேண்டிய ஒரு நிவாரணம் ஒன்று இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளா அதாவது எப்படி இயேசு வந்து இந்த குற்றத்தை நீக்குவார் என்று ஒரு நிழலாட்டத்தை போல இங்க சொல்றார் புரியுதுங்களா இங்க அதாவது குற்றம் ஃபுல்லாக அங்கே நீக்கப்படல பழைய பாட்டில் நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் குற்றம் நீக்கப்படல குற்றம் மூடப்பட்டது புரியுதுங்களா ஆனா தேவன் இங்க மோச கிட்ட சொல்லும் போது சொல்றாரு இந்த குற்றம் நீ எல்லாருமே குற்றவாளி இந்த குற்றத்தை நீக்கணும்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு அது எப்படின்னா படிங்க ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள் அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடு ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி குற்றம் செய்தவனுக்கு செலுத்த இதுதான் நான் சொன்னேன் சாரி சொல்லிட்டு போறதில்ல என்ன பண்ணணும் ஈடு கட்டணும் சாரி சொல்லிட்டு போனா போதாது குற்ற நிவாரண பலின அவன் சாரி சொல்லணும் வாய்நாள் அறிக்கை செய்யணும் மன்னி மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்கறதோட முடிஞ்சிடல வேலை அவன் என்ன அந்த நஷ்டத்தை அவன் ஏற்படுத்தினானோ அந்த நஷ்டத்தை அவன் என்ன பண்ணணும் ஈடு கட்ட வேண்டியதாக இருக்கிறது அதான் ஆண்டவர் சொல்றாரு மோச கிட்ட சொல்றாரு அவன் ஈடு கட்டணும் அவன் என்ன இழப்ப அவன் ஏற்படு படுத்தினானோ அந்த ஈடு கட்டணும் இப்போ நான் சொன்னேன் என்னன்னா ஆண்டவர் இழந்தாரு என்னெல்லாம் நம்ம இழந்தோம்னு நான் சொன்னேன் இல்லையா லிஸ்டா சொன்னேன் இல்லையா நம்மளால ஈடு கட்ட முடியுமா எந்த மனுஷனால ஈடு கட்ட முடியுமா எந்த அளவுக்கு நீங்க காணிக்க கொடுத்தாலும் அது ஈடு ஈடு கட்ட முடியுமா எந்த அளவுக்கு சபையிலே வந்து தங்கி அங்கேயே ஜோம் பண்ணிட்டு அங்கேயே நீங்க மண்டி ஈடு ஈடுகட்ட முடியுமா என்னுடைய முயற்சி என்னுடைய என்னுடைய காரியங்கள் இதை ஈடு கட்டவே முடியாது புரியுதுங்களா அதனால தான் இயேசு இதை முழுமையாக ஈடுகட்டும்படி பூமிக்கு வந்தார் இது அப்படியே விட்டு அதாவது தேவன் ரொம்ப நல்லவர் பாருங்க சரி பாவம் நீ தப்பு பண்ணிட்ட சரி விட்டுடு நான் கண்டுக்காம விட்டுறேன் அப்படின்னு சொல்றதில்லை ஏன் ஏன்னா அவர் தேவன் இன்னைக்கு என் பாவத்தை கண்டுக்காம விட்டுட்டாரு நாளைக்கு என்னையே கண்டுக்காம விட்டுடுவார் இல்லையா அதனால நான் அவரை நம்ப முடியும் அவரை நான் நம்பணும்னா அவர் வார்த்தையில உண்மை உள்ளவராக இருக்கணும் சொன்னா சொன்னபடி செய்யற தேவனா இருக்கணும் அப்போ எனக்கு வந்து அசைக்க முடியா முடியாத ஒரு விசுவாசம் நம்பிக்கை அந்த தேவன் மேல வரும் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு நான் வார்த்தையின் தேவன் நான் நல்லவர் நான் அன்புள்ளவர் நான் ஐஸ்வர்யம் உள்ளவர் குற்றவாளியா நீ குற்றவாளியா எனக்கும் உனக்கும் உறவு வச்சுக்க முடியாது இந்த குற்றத்தை நீக்கணும் குற்றத்தை நீக்கணும்னா இந்த பாவத்தின் விளைவாக வந்த நஷ்டத்தை நீக்கணும் புரியுதா இந்த வசனத்தை படிச்சிங்கன்னா அந்த வசனம் சொல்லுது தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடு ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி அதுதான் மெயினான காரியம் ஏசு என்ன பண்ணாரு உதாரணத்துக்கு என்னுடைய பாவத்தினால எனக்கு பயங்கர நஷ்டம் உதாரணத்துக்கு ஒரு நம்ம பணத்தில் தான் நம்மளுக்கெல்லாம் புரியும்ல எவ்வளோ நஷ்டம்னு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆறாயிரம் கோடி நஷ்டம்னு வச்சுக்கோங்க நம்ம பண்ண பாவம் அப்படி நம்ம பாவ நிலை அப்படி ஆறாயிரம் கோடியே கம்மி நான் ஒரு உங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு பார்க்குற கண்ணில் கணக்கு தெரியும்ல அந்த கணக்கு போடுற அளவுக்கு நான் சொல்கிறேன் கணக்கு போட முடியாதுங்க நம்மளுடைய நஷ்டத்துக்கு கணக்கு போட முடியாது ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆறாயிரம் கோடிக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஏசு வராரு ஏசு வந்து சொல்றாரு ஆறாயிரம் கோடியை நான் கொடுத்துட்றேன் அது மட்டுமா இனி உன்னை குற்றவாளியா இல்லாதபடிக்கு தலைமுறை தலைமுறையாக நீ பாவமே இல்லாதபடிக்கு உனக்கு ஆறாயிரம் கோடி கிடையாது ஆறு லட்சம் கோடி கொடுத்துறன்றாரு அப்போ எப்படி இருக்கும் அதை தான் இயேசு செஞ்சார் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டி கொடுத்தாருன்னு இங்கே ஒரு கணக்கு கொடுக்குறாரு ஆண்டவர் ஆண்டவர் வந்து நம்ம இப்போ எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் அந்த மாதிரி மோசைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறார் ஏன்னா நம்மளுக்கு வந்து கூட்டி கொடுத்தாருன்னு சொல்லும்போது புரியாது பாருங்க ஆனால் மோசைக்கு சொல்கிறாரு அஞ்சில் ஒரு பங்கை ஒரு மனுஷன் ஒரு குற்றவாளியாக இருந்தான்னா அவன் அபராதத்தோடு கூட அந்த முதலோடு கூட அஞ்சில் ஒரு பங்கை கூட்டி கொடுக்கட்டும் அது அதை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு ஒன்று ஞாபகம் வரணும் என் பாவத்தை சரி கட்டினது மட்டுமல்ல இந்த பாவத்தின் விளைவாக வந்த அந்த நஷ்டத்தை சரி கட்டினது மட்டுமல்ல ஆனால் முதலே அவர் வந்து சரி கட்டினது மட்டுமல்ல அதோட கூட வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு எவ்வளவு அதிகமாய் கட்டணுமோ அவ்வளவும் கூட்டி கட்டி முடித்து விட்டார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் நிறையா பேர் இன்றைக்கி நான் நஷ்டத்தை ஈடு கட்டணுன்ட்டு கறி சாப்பிடாமல் இருக்கிறாங்க இல்லைங்க நான் ரொம்ப நஷ்டம் உண்டாக்கிட்டேங்க ஆண்டவருக்கு நான் நல்லா பூ வைக்கல எத்தனை நாள் நாற்பது நாள் நான் பூ வைக்க மாட்டேன் ஏன்னா இந்த நாற்பது நாள் போடுற அந்த ஒரு மூலம் பூ காசு வந்து இவங்களுடைய நஷ்டத்தை எவ்வளோ ஒரு கேவலமாக கொண்டு போயிட்டாங்க அதை கேட்கும் எனக்கு அருவறுப்பு எனக்கே அருவறுப்பு அந்த ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க துணிகரம் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்ம சொல்லவே கூடாது உங்களுடைய நஷ்டம் நம்ம ஏற்படுத்தின நஷ்டங்க எந்த மனுஷனும் என்ன என்னை அந்த நஷ்டத்துல இருந்து ஈடுகட்ட முடியாது என் சொந்தம் பந்தம் என்னை ஈடுகட்ட முடியாது என் கூட பிறந்தவங்க என்னை பெற்றவங்க எல்லாரும் சேர்ந்தா கூட ஈடுகட்ட முடியாது நான் செய்த நல்ல நடக்கைகளை ஈடுகட்ட முடியாது நல்ல கிரியைகள் ஈடுகட்ட முடியாது தானம் தர்மம் ஈடுகட்ட முடியாது ஆயிரம் பேருக்கு சோர் போட்டது ஈடுகட்ட முடியாது நான் உருண்டுகிட்டே போனாலும் ஈடுகட்ட முடியாது உடம்பு ஃபுட்லாம் நான் குத்திக்கிட்டாலும் ஈடுகட்ட முடியாது நான் நெருப்பிலே நடந்தாலும் ஈடுகட்ட முடியாது எதுவுமே ஈடு கட்ட முடியாது என் ஏசு கட்ட வந்தார். என் பாவத்தை மட்டுமல்ல சாபத்தை மட்டுமல்ல அதன் விளைவாக வந்த நஷ்டத்தை ஈடு கட்டினது மட்டுமல்ல அதோடு கூட கூட்டி என் வாழ்நாள் எல்லாம் நான் குற்றவாளியாய் நிற்காதபடிக்கு என் வாழ்நாளெல்லாம் நான் அவருக்கு முன்பாக பிள்ளையாய் நிற்கும்படி என்னை தகுதிப்படுத்துகிற அளவுக்கு கூட்டி 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 அதிகமாய் கட்டி முடிச்சுட்டாரு இனி நான் அவருக்கு வாழ்கிறேன்னா இல்ல இல்ல அவருக்கு நஷ்டத்தை நான் கட்டுறதுக்கு நான் அவருக்கு நான் ஜாம் பண்ணல நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்காக உபாசம் இருக்கல நஷ்டத்தை ஈடு ஈடுகட்டுறதுக்காக தஸ்மம்பாக கொடுக்கல நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்காக நான் சபைக்கு வரல இல்ல 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 ஒரு மனுஷனும் செய்ய முடியாதத எந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதத எந்த சபை போதகரும் செய்ய முடியாதத என் செய்யும்படி என்னுடைய குற்றத்தை அவர் முற்றிலுமாக நீக்கும்படி அது நீக்கிறது மட்டுமல்ல கூட்டி 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 நீக்கிட்டாரு அதனாலதான் இன்னைக்கும் நான் நான் பயப்படுறது குற்றவாளி பயப்படல இல்ல உடனே இரக்கத்து ஐஸ்வரத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நான் ஓடி போகிறேன் கூட்டி கொடுத்துட்டாரு மன்னிப்பை கூட்டி கொடுத்துட்டாரு சேர்த்து கொடுத்துட்டாரு அதிகமா கொடுத்துட்டாரு இனி நீங்களும் நானும் குற்றவாளி கூண்டுல நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதனால ரொம்ப இரட்டாம் அதிகாரம் சொல்லுகிறது இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இனி நீங்கள் குற்றவாளி அல்ல எனக்கு எனக்கு ஒரு குற்றவாளின்னு ஒரு பேர் இருந்தது கடனாளின்னு ஒரு பேர் இருந்தது பயங்கரமான கடனாளி அந்த கடனை கட்ட முடியல தகச்சிக்கிட்டு இருந்தேன் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் யாராவது உதவி செய்வாங்களான்னு என்னுடைய நல்ல கிரியங்களை உதவி செய்யுமான்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் முடியலை அவமானப்பட்டேன் வேதனைப்பட்ட துக்கப்பட்ட துயரப்பட்ட ஆனால் இந்த ஏசு அதுக்காகவே வந்து குற்ற நிவாரண பலியாக நான் பட்ட கடன் எல்லாம் தீர்த்துட்டாரு கூட்டி கொடுத்துட்டாரு அதிகமா கொடுத்துட்டாரு அதிக அதிகமா கொடுத்துட்டாரு இனி பிசாசு உங்களை குற்றவாளின்னு சொல்லவே முடியாது ஆமேன் அதைதான் இங்க பாத்தீங்கன்னா கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலுல இங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்குது நமக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து தான் ஆமென் இந்த நிருபங்கள் எழுதுகிறவங்கெல்லாம் ஒரே வார்த்தையில எழுதி முடிச்சிடுறாங்க ஏன்னா அவங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து மீன் குழம்பு அப்படின்னு சொன்னாக்க உடனே நம்மளுக்கு மீன் குழம்பு எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா நான் வந்து இல்லை மீன் எடுத்து அதை ஆஞ்சு அதை கழுவி வெங்காயம் போடணும் இதை போடணும் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை அது ஒரு வார்த்தை மீன் குழம்புன்னு சொன்னால் நம்மளுக்கு பிக்சர் வந்துடும் ஆ மீன் குழம்பு அப்படியே ரெட்டாக அப்படியே அழகாக அப்படியே தலை தலைன்னு இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி வந்துடுது அதே மாதிரி எனக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தெரியும் அது என்ன கையெழுத்துன்னு நம்மளுக்கு தான் புரியல மீன் குழம்புன்னு அமெரிக்காக்காரன்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவனுக்கு தெரியாது நம்ம ஓடணும்னா சொல்லணும் முதல்ல சட்டியை வைக்கணும் அப்புறம் எண்ணெயை வைக்கணும் எண்ணெய் காயணும் ஒன்று சொல்லணும் புரியாது அது மாதிரி தான் நம்ம இப்போ யூதர்களுக்கு வந்து எனக்கு விரோதமாக ஒரு கையெழுத்து எழுதப்பட்டிருந்ததுன்னு சொல்லும் போது டக்குன்னு அவனுக்கு என்ன தரு அவனுக்கு புரியும் ஆனால் எனக்கு புரியல உங்களுக்கு புரியல என்ன கையெழுத்து தெரியுமா ஒரு கடன் பத்திரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கடன் பத்திரம் அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்குறோமா ஒரு பத்திரம் இல்லையா இன்னார் என்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க இதுக்கு வட்டி இவ்வளோ கட்டணும் இந்த வட்டி எல்லாம் கட்டி முடிச்சாதான் இந்த கடன் தீர்க்கப்படும்னு ஒரு கடன் பத்திரம் இருந்தது எனக்கும் உங்களுக்கும் விரோதமா இப்படிப்பட்ட ஒரு கடன் பத்திரம் குற்றவாளின்ற ஒரு பத்திரம் இருந்தது நான் எவ்வளோ கடன் பட்டிருக்கிறேன் எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன்னு ஒரு பத்திரம் இருந்தது அந்த பத்திரம் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணாங்களாம் நான் கடன் வாங்கிட்டேன்னா வீட்டு வாசலில் வந்து ஒட்டிடுவாங்க இப்போ கூட வீடு தப் ஜப்தி பண்ணும்போது வந்து எழுதி ஒட்டுறாங்க இல்லையா அதே மெத்தடு தான் ஆனால் அப்போல்லாம் வந்து சும்மா கடன் வாங்கினாலே வந்து ஒட்டிடுவாங்க அவன் அவமானப்படணும் கோர்ட்டிலருந்து ஆளுங்க வந்து அந்த ஜப்தி பண்ணும்போது எழுதும் போது அவமானமாக இருக்கும் அசிங்கமாக இருக்கும் போகிறோம் வரவெல்லாம் நின்று பார்த்துட்டு எதையும் படிக்காதவன் கூட அங்கே நின்று பார்த்து படிச்சுட்டு போவான் தலைகுணிவை கொடுக்கிற ஒரு கையெழுத்து என்ன குற்றவாளின்னு சொல்லிச்சு தலையே உயர்த்த முடியாதுன்னு சொல்லிச்சு நான் பண்ண நஷ்டம் எவ்வளோ பெருசுன்னு அவ்வளோ நான் சும்மா ஆறாயிரம் இப்படி பார்த்தீங்க அந்த பேப்பர்ல அந்த அந்த கடன் பத்திரத்துல பெரிய அமௌண்ட் போட்டிருந்ததுங்க பெரிய ஒரு நஷ்டம் போட்டிருந்தது பெரிய ஒரு இழப்பை போட்டிருந்தது இவர் வந்தாரு ஏ வந்தார் அதை கிழிச்சு எடுத்தார் அந்த கடன் பத்திரத்தை கிழிச்சு எடுத்தார் அந்த கடன் பத்திரத்தை எடுத்துட்டு போய் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாரு சொல்றாரு இனி இந்த கடன் பத்திரம் உனக்கு சொந்த அந்த கடனை நான் கட்டிட்டேன் எங்க கட்டிட்டேன் சிலுவையில் கட்டிட்டேன் ஆணி அடிச்சிட்டேன் இனி அது ஒன்ன அடிமைப்படுத்த முடியாது ஆமேன் அதனால தான் இப்ப பாவம் எனக்கு தலகுனியுது சாபம் எனக்கு தலை எனக்கு வியாதி தலை குனியுது தரித்திரம் தலை ஏன் ஏன்னா நான் நல்லவன்றதுனால இல்லை எனக்கு ஒருத்தர் என்னுடைய கடன் எல்லாம் கட்டி தீர்த்துட்டார் ஜாஸ்தி கட்டிட்டாரு ஜாஸ்தி கட்டிட்டாரு கடன்காரன் வந்து ஆறாயிரம் கோடினா இந்த எடுத்துக்கோ ஆறு லட்சம் கோடி எடுத்துக்கோன்னு அடிச்சிட்டாரு இனி நீ குற்றவாளி கிடையாது கர்த்தர் நல்லவர் இதுதான் குற்ற நிவாரண வழி அதை படிச்சிடலாம் கொலோசி ரெண்டு பதிமூணு பதினாலு நமக்கு எதிராகும் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அமேன் இனி அதான் நமக்கு குட் ஃப்ரைடே துக்க நாள் இல்ல நமக்கு கொண்டாடுற நாள் வெற்றி சிறந்த நாள் அமேன் எழுந்து நிற்கலாம் கர்த்தர் மிகவும் நல்லவர் வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தார் எனக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்து அதை நமக்கு நடுவிலே அதாவது தேவனுக்கும் நமக்கும் அந்த அந்த கடன் பத்திரம் நடுவில் இல்லாதபடிக்கு அதை பிடுங்கி எடுத்து அதை கிழிச்சு அதை கொண்டு போய் அதை சிலுவையிலே ஆணி அடித்தார் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் அப்படின்னு சொல்லும்போது பிசாசியும் பிசாசையும் பிசாசின் கூட்டங்களையும் பிசாசின் சரக்குகளையும் அவன் கொண்டு வர வியாதி வேதனை அவமானம் எல்லா காரியத்தையும் அவர் வெற்றி சிறந்தார் ஜெயிச்சிட்டாரு இனி பாவம் ஜெயிக்கிறது இல்ல இனி உங்க வாழ்க்கையில வியாதி ஜெயிக்கவே முடியாது இனி உங்க வாழ்க்கையில தோல்வி ஜெயிக்கவே முடியாது ஏன் ஏனா கட்டிட்டாரு வெற்றி சிறந்துட்டாரு முடிஞ்சது எல்லாம் முடிந்தது என்று அவர் சொல்லும்போது பிதாவாகிய தேவன் இதைதான் பார்த்தார் குற்ற நிவாரண பலியாக அவர் கண்டபோது என்ன பார்த்தாரு கடனெல்லாம் தீர்க்கப்பட்டதை பார்த்தாரு இழப்பெல்லாம் இடு கட்டினதை பார்த்தாரு கூட கூட்டி கொடுத்ததை பார்த்தாரு எனக்கு உங்களுக்கும் விரோதமா இருந்த கையெழுத்த அவர் குலைத்து போட்டதை பார்த்தாரு சிலுவையில் ஆணி அடித்ததை பார்த்தாரு துரைத்தனங்களும் அதிகாரத்தையும் அவர் வெற்றி சிறந்ததை பார்த்தார் அதிலே அவர் பிரியப்பட்டார் புரியுதுங்களா அப்போ குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே துக்க ஃப்ரைடே அல்ல குட் ஃப்ரைடே குட் ஃப்ரைடே நல்ல ஃப்ரைடே சந்தோஷமான ஃப்ரைடே ஜெயத்தின் ஃப்ரைடே எனக்காக ஜெயம் எடுத்த ஃப்ரைடே எனக்காக யுத்தம் வென்ற ஃப்ரைடே அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஃப்ரைடே அதை நான் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இனி ஒருவனம் உங்களை குற்றவாளி என்று சொல்ல முடியாது ஜெபிக்கலாம் கர்த்தாவை இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் எனக்கும் இந்த ஜனங்களுக்கும் விரோதமாக ஒரு கையெழுத்து எழுதப்பட்டிருந்தது ஒரு கடன் பத்திரம் இருந்தது அந்த கடன் பத்திரத்தை ரத்து செய்து அந்த கடனை ஆண்டவரே அந்த பத்திரத்தை சிலுவையிலே எனக்கும் உங்களுக்கும் நடுவில் அது தடையா இருக்காதபடிக்கு நீங்க சிலுவையில அதை ஆணி அடித்தீரே நன்றி அப்பா நன்றி நன்றி கர்த்தாவே இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வந்து போது குற்றவாளியாக நான் வந்து நிற்கலை பிள்ளையா தைரியமாக வந்து நிற்கிறேன் பிள்ளையா தைரியமாக வந்து நிற்கிறேன் ஏன்னா என்னுடைய பாவத்தின் கடனை நீர் சுமந்து தீர்த்து விட்டீர் என்னுடைய அந்த நஷ்டத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் சுமந்து தீர்த்து விட்டீர் அதற்காக தைரியமா என்னை வரும்படி என்னை அழைக்கிறதுக்காக உனக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆசிர்வதியம் ஆசிர்வதியம் உன்னுடைய வார்த்தை கட்டி எழுப்பும் பலப்படுத்தும் ஏசுவன் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி நாத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி கருத்தை செய்த சகல உபகாரங்களே மறவாதே ஆமேன் உன்னை ஆசீர்வதித்தே உன்னை 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 ஆசீர்வதித்தே மேன்மைப்படுத்துவேதி உன் கயிறுகளை விசாலமாக அதை தடை செய்ய